வணக்கம். என் பேர் ஆரோக்கியசாமி. புதுக்கோட்டை மாவட்டம் கரும்புக்குடி தாலுகா கோட்டைக்கடல் கிராமம். இப்போ கரும்பில் வந்து நம்ம எடுத்துருக்கிறது கரும்பு போடணும்னு வந்துட்டோம் ஃபீல்டுக்கு வந்தோம். அதை எப்படி நம்ம பயிர் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து வயலை பண்ணணுமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வயலை பண்படுத்து, அடுத்து பயிர் பாதுகாப்பு முறை, உர மேலாண் அறுவடை. இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பயிர் வந்து மண்ணை வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து மண் பதப்படுத்து உழவு முறை. உழவு முறைங்கிறப்ப கூடுவான மட்டும் வயலை உழுதுட்டு அதுக்கு உழுற எப்படின்னா சட்டி கலப்பை வச்சு தான் ஃபஸ்ட்டு உழுவணும். சட்டி கலப்பை வச்சு உழுதுட்டு கீழே பொது பொதுப்பு தன்மையோட பார்த்துக்கணும். பொது பொதுப்பு தன்மையோட பார்த்துக்கிட்டு நாலு சனப்பை அல்லது தக்கப்பூண்டை இது கண்டிப்பாக விதைக்கணும். ஏக்கருக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஏக்கருக்கு 100 கிலோ அளவுக்கு வந்து சனப்பையோ தக்கப்பூண்டையோ பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் உண்மையானது. ஏன்னா 100 கிலோ நம்ம பயன்படுத்துகிறப்ப அதிகமான களை முளைக்கிறது வந்து நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே சனப்பையும் தக்கப்பூண்டும் முளைக்கிறதுனால களைகள் வந்து முளைக்காது. 45 நாளில் நமக்கு வந்து தேவையான அளவுக்கு சனப்பையோ தக்கப்பூண்டையோ வளர்த்துட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் வச்சு நல்லா உழுதுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா 4 அடி அப்படி இல்லைன்னா 5 அடி நான் போட்டிருக்கிறது. இப்போ 4 அடி பரதாப்பா போட்டிருக்கேன், 4 அடி தான் போட்டிருக்கேன். நீ வீடியோ நல்லா பார்த்துக்கலாம். ஒரு ஒரு கரும்பு தூருக்கு இன்னொரு தூமுக்கு 4 அடி கூட கேப் இருக்கும். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடுவில் நண்டோட, கரும்பில் வந்து காரம் பசுவோட, வாழையில் வந்து வண்டியோட, தென்னையில் வந்து தேர் ஓட அப்படிம்பாங்க. அந்த ட்ரெண்ட் மாதிரி இப்போ வந்து காராம்பசோட கூடவே ஓட அளவுக்கு நம்ம வந்து இடைவெளி விடுறப்ப நிறைய லாபம் இருக்கும். காத்தோட்டத்துக்கும் கரும்பு பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எலி தொழில் அதிகமாக இருக்காது, ஏகப்பட்ட இது இருக்கு, போத்து கரும்பு ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட்டுவோம். அடுத்தப்பில் வந்து பயிரை வந்து உழுதாச்சு, 4 அடி பார் 4.5 அடி பார் போட்டோம். பார் போட்டுறதுக்கு அப்புறமாக்கு நமக்கு தேவையான நல்ல ரகத்தை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுற ரகம் வந்து எத்தனை மாதம் வயசு இருக்கணும்னா 6 மாதம் வயசு இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு உட்பட்ட கரும்பு அப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறமாக அந்த எடுக்கக்கூடிய வயல்ல எந்த நோக்காடு இருக்கக்கூடாது. கரும்பு வந்து எந்த நோக்காடு இருக்கக்கூடாது. நம்ம எடுக்க போறதுக்கு முன்னாடி ரீசெண்டா அந்த விவசாயி வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியோ 1.5 மாதத்துக்கு முன்னாடியோ வயல்ல உரம் போட்டுக்கூடாது. மெயினா உரம் போட்டு அந்த பயத்தை வளர்த்துக்க கூடாது. கிட்டத்தட்ட 4 மாசம் உரம் போட்டதோட நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து சும்மா தான் 2 மாசம் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து முளைப்பு திறன் அதிகமா இருக்கும். வெட்டின கரும்பை தோகையை உரிக்கிறோம், கொண்டுட்டு வரோம். கரணை ஒரு பரு கரணை தான். இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு கொக்கோபித்திலே வந்து நமக்கு வந்து பயிர் வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் சாதாரண விவசாயிக்கு அது வந்து கொஞ்சம் சாத்தியமாகற விஷயம் இல்லை. ஆனால் ட்ரிப் இரிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக கொக்கோபித்தில் வச்சிருக்க அந்த பயிர் தான் நமக்கு வந்து உகந்ததாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அது உயிரோடு இருக்கும், அதை கொண்டாந்து நம்ம வந்து வயலில் வச்சோன்னே டக்குன்னு பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்து நல்ல கொக்கோபித்து வச்சு வளர்த்து கொண்டாந்து பயிரோடு கொண்டாந்து வைக்கிறப்ப நம்ம வந்து குறைச்சலாக 4 நாளைக்கு ஒரு ட்ரிப்பில் கண்டிப்பாக தண்ணி பாசனம் இருக்கணும். பாசன உடனே அதுக்கு தேவையான அவங்க பரிந்துரைப்பாங்க. அதாவது ஏக்கருக்கு இவ்வளோதான் உரம் கொடுக்கணும், இவ்வளோதான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் அவங்க பரிந்துரைக்கிறபடி நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு யூரியா, பொட்டாசு, காம்பஸ் இதை வந்து ட்ரிப்பில் என்னென்ன உரம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால அந்த இதை வந்து நம்ம போடணும். இது இது வந்து வயலை வந்து பண்படுத்து. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா உர மேலாண்மை. உர